ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போதும், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாக்லேட் சிரப் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது சில்லுன்னு இருக்கிற பால். உங்களுக்கு ஐஸ் கட்டி ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக நொர பொங்கி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் எடுத்து கிளாஸோட சைஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக்கை உள்ளே ஊற்றிடலாம். ரொம்பவே டேஸ்டியான அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் தாங்க, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.